வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய மனவளக்கலை யோக பயிற்சியில் உடல் நலம் சார்ந்த பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த உடற்பயிற்சி தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது மகராசனம் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டை சீரமைக்கக்கூடிய பயிற்சியை நாம் செய்ய இருக்கிறோம். இந்த பயிற்சியை முறையாக செய்வதன் மூலமாக முதுகுத்தண்டில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். முதுகுத்தண்டை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது, இடுப்பு பகுதியில் உள்ள இருக்க பிரச்சனைகளை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது, கழுத்தில் இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக மென்மையாக செய்ய வேண்டும். ஆசிரியர் மூலமாகத்தான் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். நாமே விரும்பியவாறு செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு தக்க ஆசிரியர், தக்க மனவளக்கலை ஆசிரியரை அணுகி அவரிடத்தில் இந்த பயிற்சிகளை செய்ய கற்றுக்கொண்டு மென்மையாக செய்ய வேண்டும். உடல் அசைவின் மீதே மனதை வைத்து தியானிப்பது போல கண்களை மூடிய நிலையிலே தான் செய்ய வேண்டும். பயிற்சிகளிலே உடல் அசைவின் போது மனதை அந்த அசைவிலேயே குவிக்க வேண்டும். மனம் எங்கு குவிகின்றதோ அங்கே ஆற்றல் பெருகும், உடல் நலம் பெருகும். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இந்த மனவளக்கலை யோக பயிற்சியிலே இந்த தொடர், இந்த எளிய முறை உடற்பயிற்சி தொடர் எல்லா நாட்டவருக்கும் உகந்ததாக இருக்கிறது, எல்லா பருவ காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது, எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. 8 வயதிலும் ஆரம்பிக்கலாம், 80 வயதிலும் ஆரம்பிக்கலாம். பலன்களை பார்க்கும்போது உடலின் இயக்கத்தை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது, உடலை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவப்பதிவுகளை நோய்களாக வெளிப்படுகின்றது, அந்த நோய்களை நீக்கின்ற போது பாவப்பதிவுகளும் நீங்கி விடுகின்றன. எனவே இந்த பயிற்சி தொடரிலே, இந்த தொடரான இந்த உடற்பயிற்சியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போவது மகராசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தக்க மனவளக்கலை ஆசிரியரை கண்டு அவரிடத்துல இந்த பயிற்சியை கற்று சிறப்பாக செய்யுங்கள். மனவளக்கலை பயிற்சிகள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே பிரௌனி வீதியிலே யாழ் அறிவுத்திருக்கோயில் என்ற இடத்திலே இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய கிளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. எல்லா தேசத்திலும் எந்த கிளைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான பயிற்சிகள் தான் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அன்பர்கள், இதை பயின்று வாழ்விலே மகிழ்ச்சியாக இருங்கள், உடல் நலத்தோடு வாழுங்கள். உடலிலே இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் சீரமைக்கக்கூடிய இந்த பயிற்சியை முறையாக பயின்று வாழ்விலே வெற்றி, மன மகிழ்ச்சி, உறுதி இவற்றை அடையுங்கள் என்று கூறி இப்பொழுது பயிற்சியை துவக்க இருக்கிறோம். மகராசனம் என்ற பயிற்சி. வாழ்க வளமுடன். தரையிலே எப்படி படுப்பது என்பதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் தரையில் அமர்ந்து கொண்டு 2 கால்களையும் நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வலது காலை மடக்க வேண்டும். இடது பக்கம் திரும்பி இடது கையை ஊன்ற வேண்டும். பிறகு வலக்கையை அழுத்தி ஒரு கழித்து படுத்து மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். படுத்த பிறகு 2 கால்களின் பாத ஓரங்கள் அதை 2 சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை இடுப்பிலிருந்து 45 டிகிரி கோணத்தில் சற்று அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளிலே சின்முத்திரை வைத்துக் கொள்ள வேண்டும். 3 விரல்களும் தரையிலே நீட்டியபடி இருக்க வேண்டும். சென்முதிரை அப்படியே தான் இருக்க வேண்டும். இந்த நிலையிலே நாம் உடலை, இது இருப்பு நிலை. இப்பொழுது இயக்க நிலை எப்படி வரப்போகிறது என்றால், முதலில் தலையை வலது பக்கம் திருப்ப வேண்டும். பிறகு 2 கால்களையும் சேர்த்த நிலையிலே இடது பக்கம் இடுப்பை திருப்ப வேண்டும். நன்றாக திருப்பிய போது பிறகு அடுத்த பக்கத்தில் இடது பக்கம் திருப்ப வேண்டும். முதலிலே வலது, பிறகு இடது, பிறகு வலது, இடது, வலது, இடது, வலது, இடது. பக்கத்திற்கு 3 முறை செய்த பிறகு 2 கால்களையும் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாதங்கள் தரையில் படிந்திருக்க வேண்டும். 2 முட்டிகளையும் சேர்த்த நிலையை வைத்துக்கொண்டு முன்பு செய்தது போலவே தலை வலது பக்கம், காலும் இடுப்பும் சேர்ந்து இடது பக்கம், முட்டிக்கால்கள் தரையை தொடுமாறு வைக்க வேண்டும். பிறகு இடது பக்கம், வலது,
இடது வலது இடது. பக்கத்துக்கு மூன்று முறை செய்தாக செய்ய வேண்டும். பிறகு கால்களை நீட்டி வைத்துக்கொண்டு இடது காலுக்கு மேலாக வலது காலை வைத்துக்கொள்ள வேண்டும். கால் மீது கால் போட்டுக்கொண்டு இரண்டு கால்களையும் பின்னிய நிலையில் வைத்துக்கொண்டு தலை வலது பக்கம், காலும் இடுப்பும் சேர்ந்து இடது பக்கம், இடுப்பு நன்றாக திரும்ப வேண்டும். இடது பக்கம் வலது இடது வலது இடது வலது. பிறகு சாதாரண நிலைக்கு வந்த பிறகு கால்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இடது கால் இப்பொழுது மேலே இருக்க வேண்டும். அதே போலவே தலை வலது பக்கம், காலும் இடுப்பும் சேர்ந்து இடது பக்கம் திருப்ப வேண்டும். இடது தலை வலது பக்கம் இடது வலது இடது வலது இடது வலது. பிறகு சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வலக்காலை இடது காலோட பெருவிரலுக்கு பக்கத்தில் சொருகி வைத்துக் கொள்ள வேண்டும். வலக்காலினோட கணுக்கால்களில் அந்த இரண்டு விரல்களால் அழுத்தி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் மீண்டும் தலை வலது பக்கம், காலும் இடுப்பும் சேர்ந்து இடது பக்கம் வலது இடது வலது இடது வலது இடது வலது. இப்பொழுது சாதாரண நிலைக்கு வந்த பிறகு கால்களை மாற்றி அமைத்துக்க வேண்டும். இப்போது இடது கால் மேலே இருக்க வேண்டும். அதே போல் தலை வலது பக்கம் திருப்பலாம். தலை வலது, காலும் இடுப்பும் சேர்ந்து இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது. பக்கத்துக்கு மூன்று முறை செய்த பிறகு இரு கால்களையும் பிரித்து கொள்ள வேண்டும். கைகளை எடுத்து கொள்ள வேண்டும். இது கைகளையும் கால்களையும் மாற்றி மாற்றி அசைக்க வேண்டும். இது போல் செய்ய வேண்டும். கால்களை முதலில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளில் இருக்கக்கூடிய விரல்களை மடித்து வைத்து கொண்டு வலது காலம் வலது கையும் மடங்கும் போது இடது கையும் இடது காலம் நீள வேண்டும். மாற்றி மாற்றி செய்யுங்கள். உடலில் உள்ள எல்லா இணைப்புகளும் சீராக இயங்கும். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இவை யாவும் சீரமைக்கப்படும். நலமில்லா சுரப்பி மண்டலம் சீரமைக்கப்படும். முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளிலும் இருக்கக்கூடிய அந்த தன்மை லகுவாக மாறிவிடும். கழுத்து நேராக வைத்துக்கொண்டு முறையாக இதை காலை நீட்டி மடக்க வேண்டும். தரையிலிருந்து ஒரு அடி உயரத்தில் நீட்டி மடக்க வேண்டும். பிறகு கால்களை சாதாரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளையும் கால்களையும் சாதாரணமாக வைத்துக்கொண்டு உள்ளங்கை வானத்தை பார்த்தா போல் வைத்துக்கொண்டு ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும். உடல் முழுவதும் நினைத்தவாறு ஓய்வெடுக்க வேண்டும். இந்த பயிற்சிகள் அனைத்தையுமே கண்களை மூடியவாறு தான் செய்ய வேண்டும். ஒரு சில பயிற்சிகளை தவிர மீதி அத்தனை பயிற்சிகளையும் கண்களை மூடியவாறு தான் செய்ய வேண்டும். கண் பயிற்சி முழுவதும் கண்களை திறந்து கொண்டும் கை பயிற்சியிலே ஒரு பயிற்சியும் மகராசனம் இரண்டாம் நிலை பயிற்சியிலே ஒரு பயிற்சியும் கண்களை திறந்திருக்க வேண்டும். மீதி அனைத்தும் கண்களை மூடியவாறு இருக்க வேண்டும். உடல் அசைவுகள் மீதேயே மனம் செலுத்தி தியானம் செய்வது போல செய்ய வேண்டும். மனம் என்பதே ஒரு ஜீவகாந்த அலை தான். இந்த மனதை ஜீவகாந்த அலையை உடலுக்குள்ளாக செலுத்துவதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை சீரமைக்க முடியும். அவற்றின் இயக்கம் சீராகும். அவற்றினுடைய செயல்பாடுகள் சீரமைக்கப்பட்டு உடல் நலம் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிட்டால் பல நோய்கள் வருவதை நம்மால் தடுத்து கொள்ள முடியும். பலரும் செய்து பார்த்து அனுபவித்த பிறகுதான் அருள் தந்தை அவர்கள் இந்த பயிற்சியை நமக்கு எளிய முறையிலே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். செய்து பயன்பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.